நாவலாசிரியர் லக்ஷ்மி அவர்களின் அரக்கு மாளிகை. அத்தியாயம் 50. மஞ்சுளா மட்டும் கங்கம்மாள் வீட்டில் தனியாக இருந்தாள். அந்த தெருவில் வசித்த கர்ப்பிணி பெண் ஒருத்திக்கு உடம்பு சுகமில்லை என்று கேள்விப்பட்டு அங்கே உதவி செய்ய விரைந்திருந்தாள் அத்தை கங்கம்மாள். கடை தெருவரை போய் வருகிறேன், பிற்பகல் 2 மணிக்குத்தான் வருவேன், எனக்காக நீ சாப்பிடாது காத்திருக்க வேண்டாம் என்று முன்கூட்டியே எச்சரித்துவிட்டு வெளியே சென்றிருந்தார் அத்திம்பேர் சுந்தரேசன். 2 மாத காலமாக அந்த குடும்பத்தில் மீண்டும் வந்து தங்கி வசிக்க நேர்ந்த மஞ்சுளாவிற்கு அடிக்கடி வீட்டிலே தனியாக இருந்து பழக்கமாகிவிட்டிருந்தது. இம்முறை அவள் இவ்வளவு நாட்கள் தங்க நேரும் என எதிர்பார்க்கவில்லை. அவள் நினைத்தபடி ஒரு சில தினங்களில் வேறு ஒரு வேலை கிடைத்து விடவில்லை. 1 வாரத்திற்குள் போய்விடலாம் என்று எண்ணித்தான் அங்கு வந்திருந்தாள். சிந்தாமணி அவள் பின்னால் பெட்டியை சுமந்து வர ஒரு நாள் அஸ்தமிக்கும் சமயம் கங்கம்மாள் வீட்டு கதவை வந்து தட்டினாள் மஞ்சுளா. அவளை கண்டவுடன் அத்தையம்மாளின் முகம் மலர்ந்து விட்டது. வாமா வா என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்றாள். நீங்கள் வித்தியாசமாக நினைக்க கூடாது, எங்கு போனாலும் என் விதி என்னை நிலைத்து நிற்க விட மாட்டேன் என்கிறது. அந்த பங்களா வீட்டில் வேலை பார்க்க முடியவில்லை, வந்துவிட்டேன், ரொம்ப மன்னிக்க வேண்டும் என்று சுருக்கமாக கூறிவிட்டு உள்ளே வந்தாள். கங்கம்மாளுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. பிறகு பேசிக்கொள்வோம் என்று எண்ணியவளாக, பரவாயில்லை அம்மா, இந்த வீடு உன்னுடையது என்று எண்ணிக்கொள் என முன்பே சொல்லியிருந்தேனே, வேறு இடத்தில் உனக்கு பிடித்தமான வேலை கிடைக்கும் வரை நிம்மதியாக எங்களுடன் இரு என்று ஆறுதலாக கூறினாள். சிந்தாமணி அங்கே அதிக நேரம் நிற்கவில்லை. பெட்டியை உள்ளே கொண்டு வந்து வைத்துவிட்டு, அத்தை, நீங்கள் பார்த்து அனுப்பினீர்கள், உங்களிடமே கொண்டு வந்து இந்த பெண்ணை ஒப்படைப்பதுதான் முறை என்று எண்ணியே அழைத்து வந்தேன். எனக்கு அதிக நேரமில்லை, உடனே ஊர் திரும்ப வேண்டும், வரட்டுமா என்று விடைபெற்று கொண்டார். மஞ்சுளாவை பிரிய வேண்டுமே என்ற நினைவு அவர் நெஞ்சை என்னவோ செய்தது. வேறு உத்தியோகத்திற்கு போனாலும் எங்களையெல்லாம் மறந்து விடாதீர்கள், கடிதம் போட்டு கொண்டிருங்கள் என்று விளையாட்டாக சொல்வது போல் தமது உள்ளன்பை தெரிவித்து கொண்டு கிளம்பிவிட்டார். இரவு போஜனத்திற்கு பிறகு மாடியறைக்கு இருவரும் உறங்க சென்றார்கள். கங்கம்மாளுக்கு அதற்கு மேலும் பொறுமையாக இருக்க முடியவில்லை. உன்மேல் குற்றம் சொல்ல மாட்டேன் மஞ்சு, நாராயணன் வீட்டில் வேலை பார்ப்பது என்பது மிகவும் சிரமமான காரியம்தான். யாரும் அங்கே அதிக நாட்கள் தங்க முடிவதில்லை என்று கூறிவிட்டு பெருமூச்சறிந்தாள். பரந்த உள்ளம் கொண்ட அம்மூதாட்டியிடம் ஒரு பொய் சொல்ல நேர்கின்றதே என எண்ணி மஞ்சுளா கலங்கி போனாள். ஆனால் நடந்த உண்மையை சொல்ல அவளுக்கு நா வரவில்லை. என்ன இருந்தாலும் கங்கம்மாளுக்கு கிரிதரன் நெருங்கிய பந்து. அவமானகரமாக அவன் தன்னிடம் நடந்து கொண்டான் என்று எப்படி சொல்ல முடியும்? சொன்னால் மனவேதனையும் உறவினர்களிடையே வீண் மனஸ்தாபமும் ஏற்படலாம். மேலும் இது மாதிரியான விஷயங்களை வெளியே சொல்லாமல் இருப்பதுதான் புத்திசாலிகளுக்கு அழகு. கங்கம்மாள் கிரிதரன் மீது மட்டற்ற அபிமானம் கொண்டவள். தன் சொந்த மகனை காட்டிலும் ஒரு பங்கு மேலாக நேசிக்கும் பெருந்தன்மை உள்ளம் கொண்டவள். கிரிதரன் பால் கொண்ட அன்பின் காரணமாக ஒரு சமயம் அவள் அந்த கதையை நம்பாவிட்டால் இது என்ன கூத்து? இந்த பெண் போன இடமெல்லாம் ஆண் பிள்ளைகள் தவறாக நடந்து கொள்கிறார்களே. யசோதா கணவன் கைலாசம் முறை தவறி நடந்து கொண்டான், இப்பொழுது நாராயணன் மகன் கிரிதரன் கேவலமாக நடந்து கொண்டான். இவளை விட உலகில் அழகான பெண்களே இல்லையா? இதில் ஏதோ சூது இருக்கிறது. குற்றம் அந்த ஆண்களுடையது அல்ல, இவளுடையதுதான் என்று சட்டென்று வேறு விதமாக அம்மூதாட்டி எண்ணிவிட்டால் தங்கமான மனம் கொண்ட அந்த அம்மாளின் அபிப்பிராயத்திலே தவறுவதை விட ஒரு பொய் சொல்வதில் குற்றம் ஏதுமில்லை என கன பொழுதில் பலவும் சிந்தித்து மஞ்சுளா பிறகு மெல்ல தொடர்ந்தாள். நான் பயிற்சியற்ற தாதிப்பெண் என்று சௌமினி அம்மாள் என் மீது அடிக்கடி குற்றம் கண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களது சுடு மொழியை தாழ முடியாது, நானே வேலை நின்று விலகிவிட்டேன், என் மேல் தவறு இருக்கிறது என்று தாங்கள் எண்ணினால் தயவுசெய்து என்னை மன்னிக்க வேண்டும் என்றாள் தனிந்த குறைவான குரலில். எனக்கென்னமா கோபம், முக்கியமாக அந்த பெண் சந்திராவுக்கு நீ ஆறுதலாக இருப்பாய் என்று எண்ணியே அனுப்பினேன். உனக்கு பிடிக்கவில்லை, அதனால் வந்துவிட்டாய், அதில் தவறு என்ன? கவலைப்படாதே, உனக்கு மறுபடியும் நல்ல வேலை ஒன்று கிடைக்கும் வரை நீ இங்கேயே இரு. அவசரப்பட்டு கொண்டு எக்கச்சக்கமான உத்தியோகங்களில் போய் அகப்பட்டு கொள்ளாதே, நிதானித்து பார்த்து வேலை ஏற்றுக்கொள். எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, நீ இங்கே எங்களுடன் எங்கள் பெண் போல் இருக்கலாம். நாங்கள் சாப்பிடும் அரை வயிற்று கஞ்சியை உன்னுடன் பகிர்ந்து கொண்டால் ஒன்றும் நாங்கள் ஏழையாகிவிடமாட்டோம். அத்தம்பேர் இதை உன்னிடம் எடுத்து சொல்ல சொன்னார் என்று அபயமளித்தாள் கங்கம்மாள்.
அம்மூதாட்டியின் கபடமற்ற அன்பு அவள் உள்ளத்தை தொட்டது. கண்கள் கலங்கின. இந்த உத்தமியிடம் பொய் சொல்ல நேர்ந்ததே என தன்னையே நொந்து கொண்டாள். மாமி, உங்களுக்கு என் நன்றியை எப்படி தெரிவிப்பது என்றே புரியவில்லை என்று உணர்ச்சியுடன் கூறிவிட்டு அந்த அம்மாளின் கரங்களை அன்புடன் பற்றி கொண்டாள். சுந்தரேசன் தம்பதிகள் கருணை உள்ளம் கொண்டவர்கள், பரோபகாரிகள் என்பதை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு பாரமாக அங்கிருக்க அவள் விரும்பவில்லை. ஒழிந்த போது கடைத்தெருவுக்கு சென்று வீட்டிற்கு வேண்டிய சாமான்களை தன் பணத்தை கொண்டு வாங்கி வந்தாள். கங்கம்மாளை ஏதும் செய்ய விடாமல் காலையிலிருந்து இரவு வரை வீட்டு காரியங்களை தானே கவனிக்கலானாள். சுந்தரேசனும் அவர் மனைவியும் திரும்பி வரும்பொழுது மிகவும் களைத்திருப்பார்கள். பசியாக இருப்பார்கள் என எண்ணி பகல் போஜனத்தை சீக்கிரமே தயாரித்து அடுப்பருகில் மூடி வைத்துவிட்டு வெளியே வந்தாள் மஞ்சுளா. அன்று காலை பத்திரிகையில் கண்ட ஒரு விளம்பரம் நினைவுக்கு வரவே பத்திரிகையை தேடி எடுத்துக்கொண்டு முன்னறைக்கு சென்றாள். அத்திம்பேரின் மேஜை அருகே நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு பேனா காகிதம் சகிதம் மனு எழுத உட்கார்ந்தாள். எப்பொழுது பிஏ பரீட்சையில் அவள் தோல்வியுற்றாளோ அன்று முதல் ஆரம்பித்தது இந்த வேலை தேடும் பிரச்சனை. அது இன்னமும் விட்டப்பாடில்லையே என எண்ணி மனம் புழுங்கினாள். மீண்டும் பத்திரிகையை திருப்பி அந்த விளம்பரத்தை தனக்குள் ஒருமுறை நன்றாக படித்து கொண்டாள். முந்தைய அனுபவங்களை தெரிவித்தல் நலம் என்று விளம்பரத்தின் முடிவில் கண்டிருந்த குறிப்பை படித்ததும் அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. பள்ளி குமாஸ்தா உத்தியோகத்திலிருந்து நீக்கப்பட்டது, யசோதா தேவியினால் இரவில் விரட்டியடிக்கப்பட்டது, கிருதரனால் பலவந்தப்படுத்தப்பட்டது, இவைகள்தானே அவள் அறிந்த அனுபவங்கள். இவைகளை எழுதினால் எந்த ஸ்தாபனம்தான் வேலை கொடுக்கும்? இதென்ன வாழ்க்கை என மனம் கசந்து பத்திரிகையை மூடி வைத்துவிட்டு பேனாவை கையில் எடுத்து கொண்டாள். தனது கல்வி திறமை இவைகளை சுருக்கமாக குறிப்பிட்டு ஒரு விண்ணப்பத்தை விரைவில் எழுதி முடித்தாள். மரத்தில் கல்லெறிந்தால் காய் விழுந்தாலும் விழும், கல் விழுந்தாலும் விழும். அதற்காக கல் எறிய தயங்குவானேன்? முயற்சி செய்து பார்ப்பதில் குற்றம் ஒன்றும் இல்லையே என தன்னை தேற்றிக்கொண்டு கடிதத்தின் உரை மீது விலாசத்தை எழுதி முடித்தாள். உரைக்குள் கடிதத்தை போட்டு ஒட்டி ஒழுங்கு செய்துவிட்டு எழுந்திருந்தாள். அது சமயம் யாரோ கதவை வேகமாக தட்டும் ஓசை கேட்டது. அத்திம்பேர் திரும்பிவிட்டார் போலிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு ஆவலுடன் விரைந்து சென்று கதவை திறந்தாள் மஞ்சுளா. உள்ளே வந்து நின்ற கிரிதரனை கண்டதும் அவள் மிகவும் திடுக்கிட்டு விட்டாள். அச்சமும் குழப்பமும் தாழ முடியாது அவள் நெஞ்சம் பதை பதைத்தது. ஆனாலும் தன் பயத்தை வெளியே காட்டிக்கொள்ள அவள் விரும்பவில்லை. அத்தையும் அத்திம்பேரும் வெளியில் போயிருக்கிறார்கள், வர மணி இரண்டாகும் என்று சுருக்கமாக கூறிவிட்டு அவனை உறுத்து பார்த்தாள். அப்படியானால் மிகவும் நல்லதாகிவிட்டது. தங்களிடம் முக்கியமான ஒரு விஷயத்தை தனிமையில் பேச நான் விரும்பினேன் என்றான் கிரிதரன். மஞ்சுளா மிரண்டு விட்டாள். உள்ளமும் உடலும் நடுங்க நான் தடுமாற அவள், தயவு செய்து போய்விடுங்கள், தனியாக பேச நமக்குள் விஷயம் ஏதும் கிடையாது என்றாள் மெல்லிய குரலில். உங்களது அருமையான பொழுதை வீணாக்கும் ஆசை எனக்கில்லை என்று கூறிவிட்டு ஏதோ மேலே பேச வந்தவன் மேஜை மீது கிடந்த கடிதத்தை கண்ணுற்றுவிட்டு நிறுத்தினான். மஞ்சுளாவின் முகம் சிவந்து விட்டது. வேலைக்கு மனு போட்டுக்கொண்டு அவள் திண்டாடி கொண்டிருக்கும் உண்மை அவனுக்கு விளங்கிவிட்டதோ என எண்ணி கலங்கிவிட்டாள். மெல்ல அவள் பக்கம் திரும்பிய கிரிதரன், அப்படி பெஞ்சின் மீது உட்காருங்கள், நீங்கள் மனக்லேசம் அடையும் அளவு அப்படி நாம் ஒன்றும் தனியாக இருக்கவில்லை, வாசலில் நிற்கும் வண்டியில் சிந்தாமணி இருக்கிறார் என்று கூறிவிட்டு ஊஞ்சல் மீது சென்று அமர்ந்து கொண்டான். ஓரக்கண்ணால் வெளியே பார்த்தாள் அவள். அவன் கூறியது உண்மை என்று தெரிந்ததும் சற்று மன அமைதி அடைந்து உட்கார்ந்து கொண்டாள். ஆனால் அவன் மீது ஏற்பட்டிருந்த சினம் மாத்திரம் தணியவில்லை. எதற்கும் இன்று நேருக்கு நேர் கேட்டுவிடுவோம், இந்த நாடகமெல்லாம் எதற்கு என்று கருவிக்கொண்டு, தயவு செய்து வந்த காரியத்தை பற்றி சீக்கிரம் சொல்லுங்கள் என்றாள். நீங்கள் வேறு வேளையில் அமராது இருந்தால் உங்களை உடனே அழைத்து வரும்படி சந்திரா மிகவும் கேட்டுக்கொண்டாள், அதனால் வந்தேன் என்றான். மீண்டும் அவன் பார்வை மேஜை மீது இருந்த கடித உரையின் பக்கம் சென்றது. அதை காண மஞ்சுளாவுக்கு பொறுக்க முடியவில்லை. பொருளாதார நெருக்கடியான இந்த சமயம் சட்டென்று வேறு வேலை கிடைப்பது கஷ்டம். இது நான் அறியாத உண்மை அல்ல. என்னை தாங்கள் பரிகசிக்க வேண்டியதில்லை. வேலையின்றி உண்ண உணவின்றி பட்டினி கிடந்து இறந்தாலும் சரி, ஆனால் மீண்டும் நான் உங்கள் வீட்டு உத்தியோகத்திற்கு வரப்போவதில்லை என்று சீறினாள்.
கிரிதரன் ஊஞ்சலினின்றி எழுந்து நின்றான். அவனுக்கும் கோபம் தாழ முடியவில்லை. தாயை இழந்து விட்டதனாலோ என்னவோ சகோதரி தங்கள் மீது கரை காணாத பாசம் கொண்டிருக்கிறாள். 2 தினங்களாக ஜுரவேகத்தில் நான் உடனே கையுடன் தங்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாள். அதை காண சகிக்க முடியாது. நான் இங்கே விரைந்தேன். அதுவும் அவள் இனி அதிக நாட்கள் ஜீவிக்க மாட்டாள் என்று எங்கள் குடும்ப வைத்தியர் சொல்லிவிட்டதனால் மனம் தாழாது ஓடி வந்தேன். அவளது கடைசி காலத்து கோரிக்கையாவது பூர்த்தி செய்வோம் என்ற ஆவலில் நான் முன்பின் யோசிக்காது வந்துவிட்டேன் என்று முடிக்காது நிறுத்தினான். சினத்தினால் சிவந்த விழிகளால் அவளை வெறித்து பார்த்தான். மஞ்சுளா திடுக்கிட்டு விட்டாள். சந்திராவின் உடல்நிலையை பற்றி கேட்டதும் அவள் உள்ளம் குழைந்து விட்டது. கண்கள் கலங்கின. ஆனால் கிரிதரன் மீது கொண்டிருந்த அந்த கோபம் குறையவில்லை. நான் ஏன் வரமறுக்கிறேன் என்று உங்கள் நெஞ்சத்தையே கேட்டு பாருங்கள் என்று படபடத்தாள். கிரிதரன் மௌனமாக மீண்டும் அவளை வெறித்து நோக்கினான். அன்றொரு நாள் தோட்டத்திலே வந்த அந்தி பொழுதில் என்னவெல்லாமோ பேசினீர்கள். இவள் ஏழை பெண், எதுவானாலும் சொல்லலாம் என்று துணிவு. பணம் படைத்து விட்டோம், பெண்மையை விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்று கர்ப்பம் இல்லையா? அதற்கு பின்னராவது என்னை புரிந்து கொண்டீர்களா? மறுபடி ஒரு நாள் இரவு நோயாளியான சிந்தாமணியை நான் கவனித்துவிட்டு திரும்பும் சமயம் மரங்கள் அடர்ந்த இருள் நிறைந்த தோட்டத்திலே எத்தனை கேவலமாக நடந்து கொண்டீர்கள். மரத்தின் பின் மறைந்திருந்து திடீரென்று ஓடி வந்து கரத்தை பற்றி கொண்டு என்று கூறிவிட்டு நான் தழுதழுக்க நிறுத்தினாள். என்ன சொல்கிறீர்கள்? இருளில் வந்து தங்களை நான் பலவந்தம் செய்தேனா? இது என்ன குற்றச்சாட்டு என்றான் திகைப்புடன். நீடித்து தங்கினால் ஆபத்து என்று வெளியே கிளம்பினேன். என் மானத்தை விட தங்கள் பணம் பெரியது என்ற நினைவில் துணிவாக அங்கே வர அழைக்க வந்தீர்களா என்று கேட்டாள் சினம் பொங்கிய உரத்த குரலில். கிரிதரனின் முகம் இரத்தமென சிவந்துவிட்டது. நெற்றி மீது துளிர்த்த வியர்வையை துடைத்து கொண்டு ஒரு கணம் சிந்தித்தான். புரிகிறது இப்பொழுது எனக்கு. திடீரென்று வேலையை விட்டு நீங்கள் கிளம்பியதும் நானும் தங்களை பற்றி தவறாக எண்ணி மனம் வெகுண்டது உண்மையே. என் சகோதரி போன்று நானும் தாயற்றவன் என்ற காரணத்தினாலோ அல்லது வேறு எதனாலோ எனக்கே புரியாத உள்ளத்திலே பொங்கி புறப்பட்ட அன்பின் பெருக்கால் நான் குற்றம் புரிந்துவிட்டது உண்மை. உங்களிடம் அதற்கு மன்னிப்பு கேட்க விழைந்ததும் உண்மை. சந்தர்ப்பம் வாய்க்காததனால் வாளாயிருந்து விட்டேன். அன்று அந்தி பொழுது உணர்ச்சி வசப்பட்டு ஏதேதோ விட்டேன். அதற்காக பன்முறை வருந்தினேன். தயவு செய்து அந்த சம்பவத்தை மறந்து என்னை மன்னித்து விடுங்கள். அது மாதிரியான நிகழ்ச்சி மீண்டும் ஏற்படாது என்று நான் உறுதியாக கூறுகிறேன். என்னை நம்புங்கள் என்றான் கெஞ்சும் குரலில். இனி உங்களை எப்படி நம்ப முடியும் என்று பொருள்பட நெற்றியை சுருக்கிக் கொண்டு ஏளனமாக அவனை பார்த்தாள் அவள். 2வதாக என் மீது சுமத்தப்பட்ட குற்றம் அபாண்டமானது. அப்படிப்பட்ட கயவன் நான் அல்ல என்றான் கிரிதரன். வேடிக்கைதான் இது. நான் வேண்டுமென்றே புனைந்து சொல்கிறேனா என்ன என்று அதட்டினாள் மஞ்சுளா. கிரிதரன் கொஞ்ச நேரம் வாளாவிருந்தான். திடீரென்று ஏதோ கண்டுபிடித்தவன் போல் அவள் பக்கம் திரும்பினான். இந்த சம்பவம் நடந்தபோது சுமார் மணி என்ன இருக்கும் என்று சொல்ல முடியுமா என்றான். இது என்ன பெரிய குறுக்கு கேள்வி என்கிற தோரணையில் மஞ்சுளா அசட்டையாக சுமார் 8 மணி இருக்கும் என்றாள். கிரிதரனின் சாம்பிய வதனம் பிரகாசமடைந்தது. உதட்டிலே சிரிப்பு நிழலாடியது. தங்களிடம் அன்று இரவு இருளில் வந்து துன்பம் கொடுத்தது நான் அல்ல என்பதை எந்த நியாய சபையிலும் யார் முன்னாலும் அஞ்சாது நான் நிரூபிக்க முடியும். ஏனென்றால் சிந்தாமணி நோயாக இருந்த 5 தினங்களும் நான் தொழிற்சாலையிலிருந்து நடுஇரவிற்கு மேல்தான் வீடு திரும்புவது வழக்கமாக இருந்தது. இதை தக்க ஆதாரங்களுடன் தங்களுக்கு நிரூபிக்க முடியும். அப்பொழுது என்னை நம்புவீர்கள். மேலும் தாங்கள் என்னும் அளவுக்கு அத்தனை கயவன் அல்ல நான். என் சகோதரனை பற்றி உங்களிடம் ஒரு உண்மையை சொல்ல தயங்கிக் கொண்டு மறைத்து வைத்திருந்தேன். அது குற்றந்தான், ஒப்புக்கொள்கிறேன். என் சகோதரன் ஜெகதீசன் சித்த சுவாதீனமற்றவன். பார்வைக்கு சாதாரண மனிதன் போல் காணப்படுவான். திடீரென்று மூளை குழப்பம் ஏற்படும். அந்த சமயம் ஒரு சில தினங்கள் அவன் விபரீதமாக எல்லோரிடமும் நடந்து கொள்வான். இந்த காரணத்தினால்தான் அவனை நாங்கள் வெகு காலம் ஒரு சிகிச்சை விடுதியில் விட்டு வைத்திருந்தோம் என்று கூறிவிட்டு மேலே முடிக்காது நிறுத்தினான். தனது குடும்ப இரகசியங்களை எல்லாம் வெளியிட நேர்ந்ததே என வருத்தமடைந்தான். 100%க்கு உண்மை. என்னை நம்புங்கள். உயரம், சாயல், குரல் முதலிய பலவற்றில் எனக்கும் என் சகோதரனுக்கும் அதிக ஒற்றுமை உண்டு. பகலிலேயே பலர் எங்கள் இருவரை கண்டு அடையாளம் தெரியாது திகைத்திருக்கின்றனர்.
இரவில் இருளில் உங்களுக்கு அடையாளம் புரியாதது பற்றி நான் ஆச்சரியப்படவில்லை என்று கூறிவிட்டு அவளை நிமிர்ந்து பார்த்தான். மஞ்சுளா மௌனமாகவே இருப்பதை கண்டதும் அவன் மேலே தனிவான குரலில் பேசலுற்றான். நான் குற்றமற்றவன் என்று சொல்லிக்கொள்ளவில்லை. உங்களது மென்மையான உள்ளத்தை புரிந்து கொள்ளாது ஏதோ மிருகத்தனமாக உணர்ச்சி வசத்தில் பேச வந்து உங்களை மிகவும் மனம் நோக செய்துவிட்டேன். அதற்காக என்னை மன்னிக்கும்படி மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன். மனம் விட்டு பேசியதால் எனக்கு இப்பொழுது எவ்வளவோ நிம்மதியாக இருக்கிறது. ஒரு தரம் தவறாக நடந்து கொண்டதனால் என்னை தாங்கள் மகா மகா அயோக்கியன், பெண்மையை விலைக்கு வாங்க புறப்பட்ட பிசாசு என துச்சமாக எண்ணிவிட்டீர்கள். உண்மையான காரணம் புரியாது சொல்லாமல் கொள்ளாமல் நோயாளியை விட்டுவிட்டு வெளியேறிவிட்ட பொறுப்பற்ற பெண்மணி, அகந்தை பிடித்தவள் என்று நானும் தங்களை தவறாக எண்ணிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது பரஸ்பரம் மனம் தெரிந்துவிட்டது. இனி உங்கள் இஷ்டம். என் சகோதரியின் கடைசி விருப்பத்தை பூர்த்தி செய்ய மீண்டும் எங்கள் இல்லத்தில் வந்து அவளுக்கு துணையாக இருக்க வேண்டுகிறேன். தங்களுக்கு என்னாலும் என் சகோதரனாலும் எந்தவிதமான தீங்கும் ஏற்படாது என உறுதியளிக்கிறேன். பிறகு தங்கள் விருப்பம் என்று தனிந்த குரலில் கூறிவிட்டு அவள் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றான். மெல்ல தலையை நிமிர்த்திய மஞ்சுளாவின் கண் இமைகள் நனைந்து இருந்தன. நான் வருகிறேன். அத்தை அத்திம்பேர் இருவரிடமும் உத்தரவு வாங்கி கொண்டு வரும் மட்டும் கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு மெல்ல புன்னகை பூத்தாள். அவள் கண்களில் மிகுந்த கருணை வார்த்தைகளால் கூற முடியாத பல உண்மைகளை அவனுக்கு சொல்லாமலே சொல்லின. முதல் முதலாக பல நாட்களுக்கு பிறகு கிரிதரன் தனக்குள்ளே மெல்ல சிரித்து கொண்டான். அத்தியாயம் 51. சந்திரா நிம்மதியாக உறங்கி கொண்டிருந்தாள். சில தினங்களாக அவளை கடுமையாக பாதித்த காய்ச்சல் குறைந்துவிட்டதனால் ஏற்பட்ட உடல் அயர்வும் தன் ஆறுயிர் சிநேகிதி திரும்பி வந்துவிட்டாள் என்பதனால் ஏற்பட்ட மன நிம்மதியும் அவளை ஆழ்ந்த நித்திரை வசப்படுத்தியிருந்தது. விடிவிளக்கு ஒன்றை மட்டும் எரியவிட்டு பிரகாசமான மற்ற விளக்குகளையெல்லாம் நிறுத்திவிட்டு ஜன்னலருகே வந்து நின்றாள் மஞ்சுளா. முன்போல் சந்திராவுக்கு அவள் செய்ய வேண்டிய பணிவிடைகள் மிகவும் அதிகம் இருக்கவில்லை. நோயாளியின் உடல்நிலையை பூரணமாக அறிந்த குடும்ப வைத்தியர் அவளுக்கு தக்க பணிவிடைகள் செய்வதற்கு தேர்ச்சி பெற்ற நர்ஸின் உதவி கட்டாயம் தேவை என்று கண்டிப்பாக கூறியிருந்ததனால் கிரிதரன் பட்டணத்திலிருந்து வந்த நர்ஸ் பெண்மணியை திரும்ப அனுப்பவில்லை. தனது கடமைகளை ஒழுங்காக செய்யாது நோயாளியை தனியே விட்டுவிட்டு அவள் சென்றதனால்தான் சந்திராவின் உயிருக்கே ஆபத்து வரும் நிலை ஏற்பட்டது என்று அவள் மீது அவனுக்கு வெகு கோபம். எனினும் வைத்தியரின் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கவே அவளை அங்கு நீடித்து வேலை பார்க்க அனுமதித்திருந்தான். இரவும் பகலும் அருகிலிருந்து அன்புடன் கவனிக்க மஞ்சுளா வந்ததும் புது நர்ஸ் அம்மாளுக்கு இன்னமும் அதிகம் ஓய்வு கிடைத்துவிட்டது. வைத்தியர் கட்டளைப்படி அன்றாடம் தான் கொடுக்க வேண்டிய மருந்துகளை தவறாமல் கொடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை தவறாது செய்து முடித்துவிட்டு மிஞ்சிய பொழுதை அவள் தோட்டத்திலும் கடை தெருக்களிலும் சினிமா கொட்டகைகளிலும் கழித்து கொண்டிருந்தாள். சிரமமான காரியங்கள் ஏதும் இல்லாத போதிலும் நோயாளியின் அருகில் அமர்ந்து இரவு முழுவதும் கண்காணிக்க வேண்டியிருந்ததனால் சரியான உறக்கமின்றி மஞ்சுளா மிகவும் களைத்து சோர்வுற்றிருந்தாள். அவளது தங்க நிற வதனம் வாடி கருத்து போய்விட்டிருந்தது. கண்களை சுற்றிலும் களைப்பு திரையிட்டிருந்தது. தோட்டத்தினின்று குளுமையாக வந்து வீசிய பூங்காற்றை மெல்ல முகர்ந்த வண்ணம் ஜன்னல் மீது சாய்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். வெகுநேரம் அவளால் அந்த நிம்மதியின் சுகத்தை அனுபவிக்க கூடவில்லை. வராந்தாவில் யாரோ நடந்து வரும் ஓசை கேட்கவே சட்டென விழித்து கொண்டு நிமிர்ந்து நின்றாள். மெதுவாக கதவை திறந்து கொண்டு அடிமேல் அடி வைத்து உள்ளே வந்தான் கிரிதரன். சந்திரா இப்பொழுதுதான் தூங்க ஆரம்பித்தார்கள் என்று எச்சரித்துவிட்டு சுவர் ஓரமாக ஒதுங்கி சென்று நின்று கொண்டாள் மஞ்சுளா. கிரிதரன் குற்றமற்றவன், கண்ணியவான், அவன் தன் லட்சியங்களினின்றும் வலுவாதவன் என்ற உண்மையை அவள் உணர்ந்த அன்றிலிருந்து அவளது அன்பு அவன்பால் பன்மடங்காக பெருகிவிட்டதனால் அவனை கண்டபோதெல்லாம் அவள் உள்ளம் உவகை வெள்ளத்தில் தத்தளித்தது. அவன் குரலை கேட்டபோதெல்லாம் அவள் மேனி பரவசத்திலே சிலிர்த்தது. அன்பு கனிந்து அவனது கண்களை சந்திக்க வெட்கமடைந்தவளாக முகத்தை ஜன்னல் பக்கம் திருப்பிக் கொண்டாள். சப்தமிடாது படுக்கையருகே வந்து நின்றான் கிரிதரன். தன் சகோதரியின் கபடமற்ற இனிய முகத்தை ஏக்கத்துடன் சில நிமிஷங்கள் பார்த்தபடியே நின்றான்.
15 தினங்களுக்கு பிறகு இன்றுதான் முகத்தில் தெளிவு காணப்படுகிறது என்று தனக்குள் மெல்ல வருத்தத்துடன் சொல்லி கொண்டான். அவன் சொல்வதை மஞ்சுளா மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். தங்கைக்காக அவன் படும் வேதனை அவள் மனத்தை மிகவும் உருக்கியது. சந்திரா 2 தினங்களாக திடீரென்று மாறிவிட்டிருக்கிறாள். பேச்சிலே தெம்பும் முகத்திலே அதிகமானதொரு பிரகாசமும் காணப்படுகின்றன. திடீரென்று நோயின் நடுவே தோன்றியுள்ள இந்த தெளிவு எனக்கு மிக்க கவலையை கொடுக்கின்றது. எங்கள் குடும்ப தீபம் விரைவில் அணையப் போகிறதோ என்னவோ தெரியவில்லை. அணையும் தருவாயில்தான் விளக்கு பிரகாசமாக எரியும் என்பார்கள் என்று கூறிவிட்டு துக்கத்துடன் மேலே பேசாது நிறுத்தினான். அவனது துன்பம் மஞ்சுளாவின் மனத்தை மிகவும் பாதித்தது. நீங்கள் வீணாக பயப்படாதீர்கள். பலவும் எண்ணி கலங்குகிறீர்கள். பூரணமாக குணமாகிவிடும் என்பதற்கு அறிகுறி இம்முகத்தெளிவு என்று நான் நினைக்கிறேன். சந்திராவுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் நேராது. பிறர் மனம் நோகக்கூட பேசத் தெரியாத வெகுளி பெண். அவர்களது கருணையே அவர்களை விரைவில் குணப்படுத்திவிடும். பார்த்து கொண்டே இருங்கள். காய்ச்சல் அடங்கிவிட்டது போல் உடலில் ஏற்பட்டுள்ள புண்களும் காய்ந்து குணமாகிவிடும். கால் நரம்புகள் உறுதியடைந்து எழுந்து நடமாட ஆரம்பித்து விடுவார்கள் என்றாள் மெல்லிய குரலில். கிரிதரன் அவளை ஏறெடுத்து ஒருமுறை பார்த்துவிட்டு சோகமாக முருவளித்தான். உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை எனக்கும் இருந்தால் எவ்வளவோ நலமாக இருக்கும். ஆனால் உண்மையை நான் அறிவேன். அதனால் என்னையே என்னால் ஏமாற்றிக்கொள்ள முடியவில்லை என்று கூறிவிட்டு பெருமூச்செறிந்து கொண்டு கதவின் அருகே சென்று நின்று கொண்டான். வைத்தியரின் தீர்ப்பு தவறாக இருக்கக்கூடாதா என்று கேட்டாள் மஞ்சுளா பதிலுக்கு. வைத்தியர் சுந்தரேசன் ஒன்று சொன்னால் அது தவறவே தவறாது. அவர் தீர்ப்பு தவறியது. அவர் வைத்தியம் பலிக்கவில்லை என்றெல்லாம் இதுவரை ஏறுமாறாக எதுவும் நடந்ததே இல்லை. அனுபவமிக்க அவர் எங்களிடம் பொய் சொல்ல போவதில்லை. எங்களை தமது குழந்தைகள் போல் பாவிக்கும் அவர் என்னை விட சந்திராவின் க்ஷேமத்திலே அக்கறை காட்டுகிறவர். அவரே கைவிட்டு விட்டார் என்றால் இனி யாரும் எதுவும் செய்ய முடியாது என்றுதான் பொருள். ஒவ்வொரு தினமும் அஸ்தமிக்கும் பொழுது ஒரு பகல் கழிந்து விட்டது. எனது சகோதரி இறைவனடியை நோக்கி இன்னும் கொஞ்சம் நகர்ந்து சென்று விட்டாள் என்ற ஒரு பயங்கரமான நினைவு என்னை வாட்டத் தொடங்கி விடுகின்றது. நான் கோழை அல்ல. ஆனால் இரத்த பாசம் என் தைரியத்தையெல்லாம் குடித்து என்னை ஒரு பஞ்சையாக்கிவிட்டது என்று துக்கத்திலே கரகரத்த குரலில் கூறிவிட்டு தடுமாறினான். மேலே பேச முடியாது. கலங்கிய அவனது கண்கள் மஞ்சுளாவை மெத்த வேதனையுற செய்தன. வருத்தப்படாதீர்கள் என்பதை தவிர எனக்கு என்ன விதமான ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை என்றாள் குறைவாக. கிரிதரன் அவள் முகத்தை மீண்டும் ஒருமுறை ஏறெடுத்து பார்த்தான். உங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். என் சகோதரியின் விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் இங்கே திரும்பி வந்தீர்களே, அதற்கு நான் மிக்க நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அவளுக்கு பிடித்த சிநேகிதியான நீங்கள் அவளுடன் இருக்கிறீர்கள் என்பது ஒன்றே எனக்கு போதிய மன ஆறுதலை கொடுக்கிறது என்று மொழிந்தவாறு அன்புடன் கூர்ந்து கவனித்தான். மஞ்சுளா தலையை தாழ்த்தி கொண்டாள். பதில் பேசவில்லை. கதவை மெல்ல திறந்து கொண்டு வெளியே திரும்பிய கிரிதரன் ஒரு கணம் தயங்கி நின்றான். பல தினங்களாக சேர்ந்தார்போல் கண் விழித்து நீங்கள் மிகவும் சோர்ந்து விட்டிருக்கிறீர்கள். இன்று இரவு சந்திராவுடன் அந்த நர்ஸ் பெண்மணி இருக்க ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் சென்று ஓய்வெடுத்து கொள்ளலாம் என்றான் பரிவுடன். தன்பால் அவன் காட்டிய பரிவு மஞ்சுளாவுக்கு மிக்க சந்தோஷத்தை உண்டாக்கியது. எனினும் அவள், எனக்கு அப்படி ஒன்றும் சிரமமாக இருக்கவில்லை. நானே சந்திராவை கவனித்து கொள்கிறேன் என்று மறுத்து பேசும் முன் அவன் வராந்தாவை தாண்டி தன் அறையின் பக்கம் சென்று மறைந்து விட்டான். சிறிது நேரத்தில் பாதரட்சை ஒலிக்க மிடுக்காக நடந்து வந்தாள் நர்ஸ் அம்மாள். அவள் முகம் கடுகடுவென்று இருந்தது. பணத்தை கொடுத்தால் அடிமை என்று எண்ணிவிடுகிறார்கள் என்று தனக்குள்ளே முணுமுணுத்த அவள் மஞ்சுளாவை வெட்டி விடுகிறா போல முறைத்து பார்த்தாள். உங்களை சாப்பிட கூப்பிடுகிறார்கள், கீழே நீங்கள் போகலாம் என்று அமுத்தலாக கூறிவிட்டு ஒரு நாற்காலியை இழுத்து படுக்கையருகே போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டாள். வந்த தினத்திலிருந்து தன்னை பெரும் விரோதியாக பாவிக்கும் அந்த பெண்மணியிடம் அதிகம் பேச்சு வைத்து கொள்ள மஞ்சுளா விரும்பவில்லை. வந்தனம் என்று மட்டும் சுருக்கமாக பதிலளித்துவிட்டு வெளியே வந்தாள். கீழே இறங்கி சென்று முதலில் உடல் களைப்பிற்கு இதமாக வெந்நீரில் நன்றாக ஸ்நானம் செய்துவிட்டு வேறு உடை உடுத்தி கொண்டு சமையலறைக்குள் வந்தாள். சந்திராவின் உடல்நிலை பற்றிய விவரம் எப்படியோ வேலைக்காரர்களுக்குள் பரவிவிட்டதனால் முன்போல் அவர்களிடம் கலகலப்பு இருக்கவில்லை.
வீட்டை சூழ்ந்து நின்ற துயரத்தின் சாயை அவள் மீது பாசம் கொண்டிருந்த வேலைக்காரர்கள் முகத்திலும் காணப்பட்டது. முன்போல் சமையலறையில் பேச்சும் சிரிப்புமாக இருக்கவில்லை. கிட்டா முகத்தை தொங்கவிட்டு கொண்டு என்ன செய்கிறோம் என்ற யோசனையே இன்றி இயந்திரமாக வளைய வந்து கொண்டிருந்தார். இடியோசை போன்று அவரது குரல் கூட கம்மி விட்டிருந்தது. ஆனால் மஞ்சுளாவை கண்டபோதெல்லாம் மாரிக்காலத்து கரிய வானத்தை கிழித்து கொண்டு அபூர்வமாக புறப்பட்ட சந்திரனின் ஒளி போல் புன்னகை அரும்பி மலர்ந்தது. அவள் திரும்பவும் ஆனந்த நிலையத்திற்கு வந்தது புக்ககத்திற்கு சென்று தாய் வீடு திரும்பிய தனது மகளின் வரவு போல் அவருக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்திருந்தது. எனவே அவர் முன்னை விட அவளுக்கு உணவு பரிமாறுவதில் இரட்டிப்பு மடங்கு சிரத்தை காட்டினார். இதை சாப்பிடுங்கள், அதை சாப்பிடுங்கள் என்று அன்புடன் உபசரித்தார். உள்ளே வந்த மஞ்சுளாவை முகமலர்ந்து வரவேற்று கிட்டா, சந்திரா எப்படி இருக்கிறார்கள் என்று முதலில் விசாரித்தார். பிறகு மெல்ல சிரித்து கொண்டே, இன்றைக்கு எஜமானி அம்மாள் திடீர் உத்தரவு போட்டிருக்கிறார்கள், நீங்கள் அவர்களுடன் மாடியிலேயே சாப்பிட வேண்டுமாம். சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறான் அம்பி, உங்களை உடனே அங்கே வர சொன்னார்கள் என்றார். மஞ்சுளாவிற்கு இதை கேட்டதும் ஆச்சரியம் தாழ முடியவில்லை. சில தினங்களாக எஜமானி அம்மாள் தன்னிடம் காட்டும் பரிவும் அன்பும் அவளுக்கு வியப்பு கலந்த ஒருவித கலவரத்தை உண்டு பண்ணியிருந்தது. இருப்பினும் ஆகட்டும் என தலையை அசைத்துவிட்டு கிட்டாவிடம் விடைபெற்று கொண்டு மாடி பக்கம் சென்றாள். வழக்கம்போல் நாராயணன் பொழுது சாயும் முன்பே உண்டு உறங்க சென்று விட்டதனால் ஜெகதீசனும் கிரிதரனும் சிறிய அன்னையுடன் சாப்பிடும் அறையில் உட்கார்ந்திருந்தார்கள். சந்திரா கூட சேர்ந்து சாப்பிடாததனால் தரை மீது இலைகளை விரித்து பரிமாறிக்கொண்டிருந்தான் அம்பிப்பயல். இப்படி வந்து உட்கார், என்ன சங்கோஜம் உனக்கு? கங்கமாலத்தை என்னிடம் சொன்னார்கள், நீ இவ்வளவு நெருங்கிய உறவினாள் என்பது தெரியாமல் முன்பு நான் உன்னை வருத்தப்படுத்திவிட்டேன். இனிமேல் நீ எங்களுடன் சேர்ந்துதான் சாப்பிட வேண்டும். நீ இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக எண்ணி தாராளமாக இரு, சங்கோஜப்படாதே என்று அன்புடன் பேசிய சௌமினி அவளது கரத்தை பற்றி தனது அருகே இடது புறத்தில் இளையருகே அமர்த்தி கொண்டாள். அவளது வலது புறத்தில் அடுத்தபடியாக வந்து உட்கார்ந்த ஜுவதீசன் மஞ்சுளாவை வைத்த கண் வாங்காது பார்த்து கொண்டே இருந்தான். சிறிய தாயின் பசப்பான மொழிகளை கேட்க பிடிக்காதவன் போல் முகத்தை சுழித்து கொண்டு விரைவில் போஜனத்தை முடித்து கொண்டு எழுந்த அப்பால் சென்று விட்டான் கிரிதரன். நாலு பேருடன் சேர்ந்து சாப்பிட்டால்தான் உணவு ருசிக்கும், தனியே சாப்பிடுவதனாலோ என்னவோ உன் உடம்பு முன்போல் இல்லையே, ரொம்ப இழைத்து போயிருக்கிறாய். உனக்கு ஒழிந்தபோது ஒரு நாள் நீ எனக்கு பாடி காட்ட வேண்டும், ரொம்ப நன்றாக நீ பாடுகிறாய் என்று ஜெகதீசன் உன்னை மிகவும் புகழ்கிறான் என்றாள் சௌமினி தொடர்ந்து. ஜெகதீசன் ஒரு பைத்தியக்காரன். சித்த பிரமையில் ஏற்பட்ட குழப்பத்தில் இருளில் ஓடிவந்து பலவந்தம் செய்ய முயன்ற வெறியன் என எண்ணிய மாத்திரம் மஞ்சுளாவின் மேனி பயத்தில் சிலிர்த்து விட்டது. சந்திராவின் உடல்நிலை கொஞ்சம் குணமான பின்பு தடையில்லாமல் ஒரு நாள் உங்களுக்கு பாடி காட்டுகிறேன் என்று சாமர்த்தியமாக பதிலளித்துவிட்டு வேண்டா வெறுப்பாக உணவை முடித்து கொண்டாள். கையை கழுவிக்கொண்டு வெற்றிலை தட்டை எடுத்து கொண்டு வந்த சௌமினி, உட்காரம்மா, என்ன அவசரம்? நீ நன்றாக கேரம் ஆடுவாயாமே, கேள்விப்பட்டேன், என்னுடன் கொஞ்ச நேரம் விளையாடு என்று வற்புறுத்தி அழைத்தாள். தன்னையே விழுங்கி விடுகிறவன் போல் பார்த்து கொண்டிருந்த ஜெகதீசன் முன் அதிக நேரம் நின்று கொண்டிருக்க மஞ்சுளாவுக்கு அச்சமாக இருந்ததனால், மன்னித்து விடுங்கள், சிறிது நாட்களாக கண் விழித்ததனால் எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது என்று இழுத்தார் போல் கூறினாள். ஆமாம், போய் சீக்கிரம் தூங்கம்மா, பாவம் ரொம்ப களைத்துதான் இருக்கிறாய், நோயாளிக்கு பணிவிடை செய்கிறேன் என்று ஒரேயடியாக உன் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதே. நீ முன்போல் தெம்பாக இல்லை, நாளைக்கு வைத்தியர் வந்தால் உன்னையும் கொஞ்சம் கவனித்து ஏதாவது டானிக் கொடுக்க சொல்ல போகிறேன் என்றாள். மஞ்சுளா விரைவில் விடைபெற்று கொண்டு தனது அறைக்குள் வந்து கதவை தாளித்து கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையில் படுத்து கொண்டாள். உடல் மிகவும் சோர்ந்துவிட்ட போதிலும் அவள் நினைத்தபடி சட்டென்று உறக்கம் வரவில்லை. பல பல சிந்தனைகள் உள்ளத்திலே அலைமோத தொடங்கவே படுக்கையில் தூக்கமின்றி வெகுநேரம் புரண்டு கொண்டிருந்தாள்.